ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது எஸ்பிஐ பற்றின அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் எஸ்பிஐ பற்றின அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஸோ ஒன் டே பேக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்டேட் என்னன்றது முழுசாக நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 13 ஆடியோஸ் போட்டிருக்காரு. அந்த ஆடியோஸை நான் மர்ஜ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் புது புது அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதனால தான் இத்தனை பேர் நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறாங்க. நான் கூட புதுசுன்னு நினச்சி பயந்துட்டேன். அந்த டாஸ்க்கை நான் வீடியோ கடைசி எண்டில் சொல்ல போகிறேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கும். ஸோ ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறீங்க? பெரிய வேலை. அதனால் மறக்காமல் என்னோடய வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் அப்டேட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கரண்ட்டாக அந்த சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அந்த சர்டிஃபிகேட் வந்தால் போதும், நம்ம எல்லாருமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் எஸ்பிஓ கம்பெனியும் சரி நாம்பளும் சரி, கிட்டத்தட்ட 280,000 பீப்புள் இருக்கோம் இல்லையா, அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அது ஒன்று மட்டும் தான் பெண்டிங், மீதி 90% வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஒரு 10% மட்டும்தான் முடியாமல் இருக்குது. அது ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரம் இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும். அது ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்தே சொன்னார், பட் இன்னும் அது முடியல. இந்த மந்த்து நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு எஸ்பிஓவில். புது மெம்பர்ஸ் இருக்காங்களே, இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க இல்லையா, ஸோ அமௌண்ட்டு கட்டி அவங்க ஜாயின் பண்ணாங்களே, அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மந்த் 5 மந்த் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் எஸ்பிஓ வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அவங்களோட இன்ட்ரடியூசரே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அவங்க வீட்டுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி என்கொயரி பண்ணுறதுக்கான சார் வந்து கடுப்பாயிருக்காரு. அவர் கோவப்பட்டும் பேசியிருக்காரு, என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர், அவர் யாருன்னு தெரியல, பட் எஸ்பிஓவில் ரெஃபர் பண்ண மெம்பர் தான். சரிங்களா? அவர் என்ன பண்ணார், ஸோ இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 4 மந்த் 5 மந்த் கண்டினியூஸாக இப்படியே டிலே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் கார் எடுத்துகிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கே போயிட்டார். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை, இப்படியே போய் சொல்லிகிட்டு இருக்கீங்களா, 1 மாதம் தான் நீங்கள் இழுத்துட்டுருப்பீங்க, எத்தனை கோடி எத்தனை பேர் மக்களின் வந்து பார்த்திங்கன்னா காசை ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கேள்வி கேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், இன்ன வரைக்கும் அந்த பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் கிட்டத்தட்ட 35-40,000 ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லலை, நாங்கள் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கோ அதை தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா எங்களோட அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம், கால் பண்ணி கொடுக்குறோம், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே அவர் கால் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தர் கமிஷனர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு, இந்த மாதிரி அவர் சொல்லது என்ன தான் உண்மை தான், நாங்கள் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கறதுனால நிறைய ப்ராசஸ் வந்து மேற்கொள்ளணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது, மற்றபடி வேறு எந்தவுமே கிடையாது, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கூடிய இஷ்யூ கொடுத்துட்டோம், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் நேரடியாக என்னை வந்து பார்க்கலாம், நான் பர்டிகுலர் லொக்கேஷன் சொல்கிறேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் அவங்க நம்பாமல் இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸான இஷ்யூஸ்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் கடுப்பாகிட்டு தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அது ஒரு சைடு போக, அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்பிஓவில் கிட்டத்தட்ட 15-12 கமாண்டர்ஸ் இருக்காங்க. அதில் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அந்த கமாண்டர்ஸ் லேடிஸில் ஒருத்தருக்கு வந்து இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. என்னென்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன் புது மெம்பராக இருக்கார். இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது சங்கர் சார் காதுக்கு விழுந்து அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கன்னு அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் நீங்கள் பண்ணலை?
சரிங்களா. கம்பெனி மெயில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் மெம்பர்ஸ் நீங்கள் ஏன் பண்ணலை, அது நீங்கள் பண்ண தப்பு தானே, எதுக்கு நீங்கள் இன்ட்ரொடியூசரை காண்டாக்ட் பண்ணுறீங்க? ஆஸ் எ இன்ட்ரொடியூசர் அவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான், சரிங்களா. இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் வேலை. நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், இல்லையா? இவங்க ஒர்க் பண்ணால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? இல்லை. அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்காக 500 1000 ரூபா கூட சேர்ந்து கிடைக்கலாம். மற்றபடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணத்தை இவங்க தான் ஏமாத்தணும்னு நீங்கள் எப்படி அஷூரிட்டி கொடுக்க முடியும், எப்படி நீங்கள் சொல்ல முடியும், சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எஸ்பிஐ காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு அவங்க இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆஸ் எ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆஸ் எ யூசராக. ஸோ நீங்கள் அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப், சரியா? அந்த மாதிரி இப்படி பேசுறதுனால அவங்க ஃபேமிலியில் இஷ்யூ ஆகிட்டு இந்த மாதிரி சங்கர் சார் விழுந்து அவர் இப்படி பேசினார். அந்த ஆடியோஸும் கொடுத்துருக்காரு. அவர் முழுக்க முழுக்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்பிஓவில் இருங்க, மற்றபடி இல்லைனா நீங்கள் ரீஃபண்ட் கேட்டு விலகிக்கான்னு தான் சொல்கிறாரு. ஆல்ரெடி அதை ரீஃபண்ட் கொடுத்ததுனால அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, இல்லையா? உங்களுக்குனா ரீஃபண்ட் கொடுத்துட்டு உங்களை எல்லாத்தையும் எடுத்திருப்பார். கிட்டத்தட்ட 2,80,000 பீப்புள் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண 20,000 இல்லைனா 38,000 பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னார். ஸோ அந்த பர்சன்ஸை வச்சு எங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஏன்னா இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து அவங்கள வச்சு நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஏன் பண்ண மாட்டார், பண்ணலாம்ல? ஏன்னா இவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் நம்மக்கிட்ட வேலையை கொடுத்து அவங்களும் ஒரு சில கமிஷன் பெறுறாங்க, நாம்ளும் ஒரு சில கமிஷன் பெறோம், இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லியிருக்காரு, ஆஸ் எ யூசர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா கம்பெனியில் நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் அதில் ஒர்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இது லைஃப் டைம் வரக்கூடியது, இடையிலே ஓடக்கூடிய பிஸ்னஸும் கிடையாது. ஏன்னா இந்த டைமில் நிறையா பிஸ்னஸ் வந்து உள்ளார வந்து குளறுபடி பண்ணி நிறையாவே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த கம்பெனி முறியடிக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்ம ஷூரிட்டி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேட் வந்ததும் உடனே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் வித்ட்ராவும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ரீஃபண்டிங்கை ஒர்க் பண்ணது எல்லாமே A to Z எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல வித்ட்ரா தான், அதுதான் அவர் சொல்கிற விஷயமே. ஓப்பன் மட்டும் நீங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் ஒர்க்கை முதல்ல வித்ட்ரா தான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூ ரெண்டு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் நடந்தது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் கமெண்டர்ஸ்க்கு நடந்த ஒரு விஷயம்னா, டேங்காக ஏன்னா எஸ்பி எப்பவுமே டைரக்டாக இருக்கிறதுனால எல்லா விஷயமே ஷேர் பண்ணிடுறாரு, சரிங்களா? இந்த மாதிரி இஷ்யூ போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க், நான் டாஸ்க் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த எஸ்பிஓவில் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எஸ்பிஓ எனக்கு வேணவே வேண்டாம், என் பணத்தை கொடுத்துருங்க, என் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும், கூகுள் ஃபார்ம் லிங்க்கு. அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 10-15 க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓகே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது, சரிங்களா? வித்தின் செகண்டே உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா எப்படி ஒரு கம்பெனி உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆஸ் எ யூசராக ஆஸ் எ எம்ப்ளாயி எப்படி உங்களை எடுப்பாங்க? ஸோ அதை நீங்கள் யோசிக்கணும், இல்லையா? ஸோ அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். சஸ்பெண்ட் ஆன உடனே உங்களோட ரிஜிஸ்டரான இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வரும் வித்தின் 60 days. எப்படிங்க? வித்தின் 60 days, நாட் ஏ 61 working days. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 60 நாளில், 60 work நாள் கிடையாது, வேலை செய்ய நாள் கிடையாது, 60 நாளில் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு ஆஃபீஸில் வச்சு. இதுவும் ஃப்ராங்காகவும் சொல்லிட்டார். ஸோ அப்படி எந்த கம்பெனியாச்சும் இதை பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ரீஃபண்ட் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியாவது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னு பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் நீங்கள் அந்த இதுக்கும் ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் யாரும் விலக வேணான்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா நம்ம அவசரப்படுறோம்னு தெரியுது. ஏன்னா பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் அமையும். அதனால் பொறுமையாக இருந்து நம்ம எஸ்பிஓவில் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலிமா அமைய போகுது, ஒரு நல்ல வருமான வாய்ப்பு அமையும் போது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-2 days பேக் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு போல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த போலில் எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, யார் யாருக்குல என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருந்தால, எதுக்காக கேட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த அப்ளைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாரு, அதுக்காக மட்டும்தான் அந்த போல் வச்சுருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக, ஒரு பெர்மனெண்ட் ஜாப்பாக, ஒரு பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இதிலேருந்து விலகிட வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கலாம்,
இன்கேஸ் எதையும் சொன்னே உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அதுக்கான வீடியோ அப்கமிங் நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா சரியான பர்சனும் நீங்கள் கரெக்டாக தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, யார் அளவுக்கு காப்பாற்ற முடியாது. உங்கள் ஐடி டெர்மினேட் ஆனது ஆனது மட்டும்தான், அதுக்கப்புறம் ரிட்ரைவே பண்ண முடியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் எஸ்பிஓவில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்துலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த உங்களோட விடைபெறுது. சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் சிவா.